சுவாமி தேசிகனின் திரு உள்ளம் என்ற தலைப்பில் இன்றையிலிருந்து ஒரு 3 எபிசோட் வாத்ஸ்ய வரதாச்சாரியாருடைய அனுகிரகம், ஸ்ரீ வாத்ஸ்ய வரதாச்சாரியருடைய அனுகிரகம் தான் தலைப்பு. நல்ல ஆச்சாரிய சார்வபௌமன் அமைவது மிக பெரியதொரு பாக்கியம். சுவாமி தேசிகன் அப்புள்ளாரோடு கூட தேவப்பெருமாள் சன்னதியிலே வாத்ஸ்ய வரதாச்சாரியார் சுவாமி காலட்சேப கோஷ்டியிலே கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். அப்பொழுது ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் நடந்து கொண்டிருக்கிறார். நடதூர் அம்மாள் என்று சொல்லப்படுகின்ற வாத்ஸ்ய வரதாச்சாரியார் சுவாமியை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அடியனுடைய ஆத்தர் வில்லூர் கருணாகராச்சார் அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர். அவருடைய தகப்பனார் வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் ஆசுகவி வடமொழியிலே. அவர் தேவப்பெருமாளை பற்றி இந்த பிரம்மோற்சவத்தை அடிப்படையாக வைத்து 14 ஸ்லோகங்களை இயற்றியிருக்கிறார். இந்த 14 ஸ்லோகங்களுக்கு தமிழ் உரை அடைய நிறுத வேண்டும் என்று வில்லூர் கருணாகராச்சார் அபிப்பிராயப்பட்டார். அடியன்கிட்ட சொன்னார். அடியன் சொன்னேன், நான் சாதாரணமானவன், அடியனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கிறத அவர் சொன்னால் ரொம்ப நாள் முடியும். அந்த கருணாகராச்சார் நடாதூர் அம்மாளுக்கு தனி ஏற்றம் கொடுத்து பல இடங்களிலே உபன்யாசம் பண்ணுகிறார். அவருக்கு அதன் ஸ்ரீபாஷ்ய கதத்திலே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருந்தாலும் கூட பொது நான் எங்கும் கலந்து கொள்வதில்லை. அந்த காலக்ஷேப கோஷ்டியிலே ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் உண்டு. ஒவ்வொரு வைஷ்ணவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஸ்லோகம் இது. ஜெகத் காரணத்துவம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை இந்த ஸ்லோகத்திலே நாம் காணப்போகிறோம். அகில புவன ஜன்ம கேன பங்காதி லீலே, எம்பெருமானுடைய திருவிளையாடல் இருக்கிறது. அகில உலகத்தினுடைய தோற்றம் இருப்பு மறைவு இவைகளுக்கு காரணமாய் அவைகளை விளையாட்டாய் செய்கின்றவன் ஒருவன். இந்த வரிகளை கம்பன் அப்படியே கொண்டு வந்திருக்கிறான் என்பதுதான் வியப்பு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா, இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பிரமிப்பு. கம்பன் எங்கே ஸ்ரீபாஷ்யம் கேட்டிருக்க முடியும்? ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கருத்தை அவன் எழுதியிருக்கிறானே, அவனால் எப்படி எழுத முடிந்தது என்று சிந்திக்கும் பொழுது எல்லாவற்றையும் மீறிய ஒன்று எம்பெருமானின் அனுகிரகம்தான். அவன் இவனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று அனுகிரகித்து விடுவானே ஆனால் இதற்கு முன் தோன்றாத செய்திகள் எல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி, நாம் பண்ணுகின்ற இந்த உபன்யாசத்தை ஒரு அன்பர் ஸ்டேட்டிலே கேட்டு அங்கிருந்து அவருடைய மாப்பிள்ளையாருக்கு போன் பண்ணி அவளை பார்க்க சொல்லி அவர் எனக்கு போன் பண்ணார். இதுவரையில் நாங்கள் கேள்விப்படாத செய்திகள். நான் சொன்னேன், இது என்னுடைய முயற்சி அல்ல. ரெண்டு, பௌண்டரிபுரம் ஆசிரமத்தை சார்ந்தவர்கள் இது வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். தேசியன் அனுகிரகம் நான் பண்ண வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். எனவே இது நடைபெறுகிறதே தவிர இந்த விஷயங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. கேவல பகவானுடைய அனுகிரகம் தான் அகில புவன ஜன்ம சேம பங்காதிலே
வெள்ளத்த விதித்த பூத பிராத லட்சீக தீட்சை எம்பெருமான ஒரு தீட்சிதர் வீராபுர சம்பந்தீட்சத மாதிரி எம்பெருமான ஒரு தீட்சை அவனும் தீட்சை வச்சிருக்கான். தீட்சிதர்னு ஒரு கட்டுரை எழுதினார். ஒரு சுவாமி வெறுமை இல்லாம வாயை கிளறிவிட்டார். இது எப்படி ஒரு தீட்சிதர்னு போட்டுக்கலாம், அவங்க என்ன யோகியதை இருக்குது அப்படின்னு கேட்டார். தீட்சிதர்கா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது, அதுக்கு ஒரு ரூட் எது என்பதை தியாகதர்சன் பார்த்த பொழுது நீண்ட பார்வையை உடையவர்கள் தீட்சிதர்கள். அவருடைய பார்வை ரொம்ப பெருசா இருக்கும், சாதாரண உலக பார்வை இருக்காது, லௌகீக பார்வை இருக்காது, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆகையினாலே தீட்சை என்று சொன்னால் நீண்ட அகல பார்வை உடையவர்கள். சாதாரணமாக எதையும் வேட்பது இல்லை. எம்பெருமான் ஒரு தீட்சிதர், அவன் ஒரு தீட்சை வச்சுட்டு இருக்கான். என்ன தீட்சை தெரியுமோ, என்ன யாராவது சரணாகதி பண்ணிட்டா சகல தேவ பிரபன்னாயா அவாஸ்மி இது செய்யாச்சே அபயம் சர்வபுதேபியா ததாமி ஏதத்து பிரசம்மமா, எனக்கு தான் விரதம். யாராவது சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கிறதன். அப்படி ஒரு தீட்சை சுவாமி தேசியன் மகாவீர வைபவத்திலே இந்த தீட்சிதகா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அப்படி எம்பெருமான் தன்னை நன்கு வணங்குபவர்கள் வினத்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு. நத்தகாமே வணங்குறது எப்படின்னா மனம் வாக்கு செயல்களால் எம்பெருமானை மனப்பூர்வமாக சேவித்தல். உதட்டிலான பெருமையான பேரை சொல்றதுலாம் கிடையாது, அந்தரங்கம் சுத்தமா இருக்கணும். பகவான் தான் எல்லாம். இனத்தை விதிக்க யாரா இருந்தாலும் சரி, இன்ஸ்பைட் ஆஃப் காஸ்ட் கிரீட் அதர் திங்ஸ், உலகிலே இருக்கின்ற அனைவரையும் ரக்ஷைக காப்பாற்றுகின்ற விதத்தை உடையவன் அவன் யார்? சுத்தி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, வேதங்களினுடைய சிறதாக இருக்கின்ற உபநிடதங்களிலே ஒளிபிடுகின்ற ஒரு பரம்பொருள். இது கம்பன் எழுதுவான். இவன் யார் தெரியுமா? அந்த ராமன் கராமலயத்தரர் கைக்கறியைத்து அராவணை தொழிலுவோன். அது மட்டுமல்ல, இவன் கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் ஏந்தியவன். அது மட்டுமல்ல, இந்த ராமன் யார் தெரியுமா? மறைகள் எல்லாம் தேடியும் காண முடியாத பாதங்களை உடையவன். வேதங்கள் வெகுணங்கள் உபநிடதங்களுடைய உச்சியாய் இருக்கின்ற ஒளிவிடுகின்ற பிரம்மமான யார்? திருமகள் நாயகன். பபது பம பரஸ்மின்னு எனக்கு இங்கேயும் மறுமையிலேயும் மறுமையிலேயும் க்ஷேமத்தை உண்டாக்குவவனாக இருக்கட்டும். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகமே இது. இப்படி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேமம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புள்ளார் எழுந்தருளினார், தேவையோட கூட எழுந்தருளினார், சர்வாச்சாரியரை பார்த்து சேவித்தார், சேவித்து இவன் தேசியரும் சேவித்தார். தேசிகனை பார்த்த உடனேயே இவன் யாரும் தெரியலையே, இவ்வளவு கலையோடு இருக்கிறாரே என்று தேசிகரை அனுபவிக்கும் பொழுது வேதாந்தகா உபநிடத வாக்கியங்களில் மெய்மை பொருளை நிறைந்திருத்துவார். அது மட்டுமல்ல, இவன் வேதத்திற்கு புறம்பா இருக்கின்ற மதங்கள் இருக்கின்றன, பிரத்யட்சித்த பகிர் மதம், வேத நெறிகளை மறுக்கின்ற மதங்கள் அமைதிகங்கள் பலருக்கு. வேதத்தை ஒப்புக்கொண்டவர்கள் நாம், வேதத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் ஒப்புக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் தன்னுடைய ஆற்றலினாலே வெல்லக்கூடியவராக தான் மான்யா. அதை பார்த்த உடனே அப்படித்தான் தோன்றுகிறது, பூரி கல்யாண பாஜனம், முகத்திலே இருக்கின்ற ஆச்சரியமான அந்த ஒளி இருக்கிறது, அதனாலே நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னார். உடனே அறிமுகப்படுத்தினார்.
அறிமுகப்படுத்தின ஏற்பாடு இந்த காலக்ஷேப கோஷ்டியில இருந்தவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. சுவாமி காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்குது எங்கே விட்ட அப்படின்ட்டு இந்த கோஷ்டியில இருந்தவளை கேட்டான். இந்த கோஷ்டியில இருந்தவா முழிக்கிறா பாவம். இன்னைக்கு அப்படின்னா ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் போய் உட்காந்தோம்னா அவ ஏதோ வார்த்தா நம்ம கேட்டு நமக்கு பிரமிப்பதான் இருக்கு. என்ன சொல்றதே நமக்கு தெரியல, எங்க ஆரம்பிக்கிறா எங்க விடுறான்னு தெரியல, எங்க முடிச்ச எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் வாயப்படுத்தான். சுவாமி தேசிகன் அழகா சொன்னார், வினத விபித பூத பிராத ரக்ஷ தீட்சை என்பது இவ்விய தம்பதிகள் திருவுரைகளில் செய்யப்படும் சரணாகதி என்று சுவாமி சாதித்தது. அசந்து போயிட்டார். என்னடா அது, ஒரே ஒரு முறை வந்திருக்கான், உபன்யாச உட்கார்ந்துருக்கான், கேட்டிருக்கான், நான் என்ன சொன்னேங்கிறத உடனே பிடிச்சிருந்து காலங்காலமாக காலட்சேபம் பண்ணவரெல்லாம் வாய்மூண்டு உட்காந்துட்டே இது அதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு அபிப்பிராயம் இருந்தது. அந்த வாஸ்ய வரதாச்சாரியார் சுவாமிகிட்ட இருந்து தெரிஞ்சின்ற விஷயம் என்ன அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். எழுதி வச்சுக்கணும் எல்லாமே. இத வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரியணும். பிழைக்கிறது வேறு, வாழறது வேறு. 100க்கு 90 பேர் பிழைக்கிறான். பிழைத்தல்னா இதை நோயிங்கிலி அந்நோயிங்கிலி கமிட்டிங் பிளண்டர்ஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணி தான் பிழைக்கணும். தப்பு பண்ணாம வாழணும். வாழ்ந்தவர்கள்னு ஒரு பட்டியல் உண்டு. இந்த பட்டியலில் ஆழ்வார்களுக்கு இடம் உண்டு, ஆச்சாரர்களுக்கு இடம் உண்டு, நடாதூரம்மாள் பொங்கலுக்கு இடம் உண்டு, சுவாமி தேவி எனக்கு இடம் உண்டு. நாம ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது? வெரி பர்பஸ் பண்ணியாதான் இதுதான் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. கேவலம் சோத்துக்காகவும் துணிக்காகவுமே பிறரை பாராட்டி பாராட்டி எத்தனை நாளைக்கு தான் பிழைக்க போறோம்? அது பிழைத்தல் பால்கொண்டு மானிடம் பாடுவது அல்ல, எம்பெருமானை பாடுவது. இதுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். சத்சங்காது முதல்ல நல்ல சங்கம், சத்சங்கம் இருக்கணும். அதனால என்ன ஏற்படும் தெரியுமா? பவ நிஷ்பிரக உலக வாழ்க்கை இருக்கிறது, அதில் பற்றற்ற தன்மை ஏற்படுகிறது. உபன்யாசங்கள் எப்படி இருக்கணும்? சத்சங்கங்கள் எங்கேயோ நீங்க சேர்ச்சில இருந்து ரெக்கார்ட் பண்றேல, அது அமெரிக்கிலிருந்து மெட்ராஸ்ல வந்து மெட்ராஸ் கேட்டு எனக்கு போன் பண்றாருன்னா என்ன விளைவு? சத்சங்கம், சத்சங்கத்தினாலே பிறவியின் உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், மானிட பிறவியின் பெருமையை புரிந்து கொள்கிறோம். அவாத பிறவி அல்ல, அரிது அரிது மானிடரா திறத்தரது மானிடரா திறந்த காலையும் ஊன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. ஊன் இல்லை, குருடு இல்லை, செவிடு இல்லை, நன்னா இருக்கே அவையவங்க எல்லாம் நன்னா இருக்கே. என்ன பண்ணணும்னா இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இது அனித்யம், இதுதான் நிலை அல்ல, உற்றார் சதமல்ல, உறவினர் சதமல்ல. அதான் சொன்னார், எனக்கு யாருமே கிடையாதுன்னார். ஊரிலேன், காலில் இல்லேன், உறவு மற்றொருவர் இல்லேன், காலில் நின் பாதம் மூலம் பற்றிலேன், சரணமூர்த்தி பாரோடி வண்ணனே கண்ணனே தவறுகின்றேன், யார் உலர் கலைகன் அம்மா அரங்கமா நகரலானே. எல்லாமே நம்மிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்துத்தான் பழகிறவர்கள் தவிர யாரும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவது என்பது மனித சமுதாயத்தில் கிடையவே கிடையாது. இந்த உணர்ந்துனம்னா புவனிஷ்டா இதில் பற்றற்ற ஒரு தன்மை ஏற்படும். ஆகவே முதல்ல தத்தங்கத்தினாலே பற்றற்ற தன்மையை அடையலாம். குருமுகாத ஆச்சாரியனை அடைந்து அதனால என்ன அடையலாம் தெரியுமா? ஸ்ரீதம் பிரமத்யாத்மவானு
பெயர்ப்பதியான நாராயணனை எப்பொழுதும் சரணாகதி பண்ணுவது. ஆனா யான் எனது என்பது ஒன்று இல்லை, எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நீதான், தமேவ மாதா தமேவ பிதா எல்லாம் எனக்கு நீதான் என்று சுயப்பதியான நாராயணனை சரணாகதி பண்ணுவது. இதுக்கு ஆச்சாரிய முக்கியம் தான், ஆச்சாரியன் முகமாகத்தான் ஆச்சாரியரை முன்னிட்டுதான் சரணாகதி பண்ண வேண்டியிருக்கிறது. எனவே ஆச்சாரியரை ஏன் நாம் மதிக்கிறோம் என்றால், இந்த ஆத்மா உய்வதற்கு தேவையான நல்ல வழியை காட்டுகின்றவர் ஆச்சாரிய சார்வபௌமன். எனவே ஆச்சாரிய சார்வபௌமனை நன்கு சேவித்து எம்பெருமான் தான் சரணமடைய பறைய வேண்டியவன் என்று முடிவு செய்து சரணாகதி பண்ணுவது. சரி, வாழ்க்கையில சிரமங்கள் ஏற்படுறதேன்னு கேட்கிறா, அதுக்கென பிராரப்தம் பரிபுஜ்யா, முன்வினை பயனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பவதியம் பவது ஆத்தா தர்மே ந வசுலித்தையே நைவ காமோபோகி யத்யத் பவியம் பரது பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத்து பிராப்தியம் நம்ம உகதம் ஜென்ம ஜென்மாந்தரேதி பதாம்போது யுகதா நிச்சலா பக்தி ரஸ்து. வாழ்க்கை இருக்கிறதே முன் வினைகளின் அறுப்பு, வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கொடி தொகுத்தார்க்கும் நீத்தல் அரிது, இப்படிதான் அமையணும் அப்படின்ட்டு ஏற்கனவே வகுத்திருக்கான். அது பிராரப்தம். அதுவே என்ன பண்ணணும், பழைய முக்கிய ஆட்டிடியூட் அப்படியே ஏற்றுகிற பக்குவம் வரணும். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து, பகவானே இது பூர்வ கர்மத்தினுடைய வினை அனுபவிக்கிறேன், ஆகையினாலே இதனால் உன்னை சரணாகதி பண்ணாமல் இருக்க மாட்டேன், வாழ்க்கையில சிரமப்படுத்தி இவ்வளவு தொல்லை கொடுக்கறாங்க இவனை போய் சேவிக்கிறதா அப்படின்னு நினைக்க மாட்டேன், நான் அனுபவிக்கின்ற நன்மையும் தீமையும் பிராரப்தம் என்று கர்ம, அது கர்ம வசம் இருக்கே அதனாலே வந்தது. ஆகவே ஜென்மாந்தரத்திலே செய்த கர்மா இருக்கிறது அதுதான் சொல்லிட்டு அப்படி நினைச்சிருந்து பிரக்ஷேனம் அனுபவிக்க அனுபவிக்க கர்மா குறைகிறது. வாசனை குஞ்சித்தான் சொல்லுவா, எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண பாபம் இருக்கோ இல்லையோ அது உடனே போறதில்லை, பல பிறவிகள் பிறவிகள் எடுத்து 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 எடுத்து. ஒரு சமயம் உபன்யாசம் அகத்தியே சொன்னேன், புது வெள்ளி டம்ளர் இதுக்கு முன்ன ஒண்ணு வைக்கல, அது அண்ணா தொடச்சிட்டு என்ன வெண்ணையை காத்தினா புத்தூருக்கு நெய் அந்த டம்ளர்ல ஊற்றி வச்சா நெய்யை ஆள்ல விற்பாரு, வேற ஒரு பாத்திரத்தை மாத்திட்டு அந்த டம்ளர்ல எடுத்தா அது வாசனை போகல. மாமி பாவம் அலம்பி 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 எத்தனை அலம்பினாலும் போகல. ஆத்துக்காரருக்கு தீர்த்தம் கொண்டு கொடுத்தாரு, என்ன ஏ நெய் வாசனை வருது அப்படின்னார் அவர். அண்ணா அலம்பினா அப்படின்னார், எத்தனை அலம்பினாலும் வாசனை போவதில்லை. அதுபோல் வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதே வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை, பிரக்ஷீன கர்மாந்தரா அனுபவிச்சு அனுபவிச்சுதான் அந்த முன்வினை பயனை நாம் போக்க வேண்டும். இது வாத்தியவராஜ சுவாமியிலிருந்து நாம் தெரிஞ்சின்ற விஷயம். அது உபன்யாசத்தில் என்ன கேட்டான், சிதாபுரம் சுவாமி உபன்யாசம் பண்ணாரா என்ன பண்ணார் என்ன சொன்னார், தேசியனை பத்தி என்னவா சொன்னார் என்ன பத்தி, அதெல்லாம் இல்லை, நான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நித்யானுசந்தேயம் தினோ பார்த்தால் எழுந்த உடனே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பரமார்த்தம் நிறைய பொருளுடையதா இருக்கின்ற பகவான் நாமாவே முமுட்சுகள்னு பேரு அவ சொல்லுவா. ஆகையினால இதை தெரிஞ்சிட்டோம்னா ஸ்லோகத்வயேனா ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் இதை புரிஞ்சுட்டேனா நடாதூரம்மா புரிஞ்சுட்டோம், நடாதூரம்மால புரிஞ்சுட்டா அவர் அனுகிரகத்தினால தேசிக புரிஞ்ச முடியும். எனவே நடாதூரம்மாளுடைய ஸ்ரீவத்ய பரதாச்சாரருடைய உபன்யாசத்தினுடைய தொகுப்பு இது அப்படின்ட்டு இந்த விஷயம் ஆரம்பிச்சின்றோம்.
இந்த நரசிம்மர் சொல்லும் பொழுதோ அவரிடத்திலிருந்த கருட மந்திரத்தை சுவாமி தேசிகன் பெறப்போகிறார். இந்த கருட மந்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில பல வரிகளை சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அடியன் பிரம்ம ஜான சபையில உறுப்பினர். அது மட்டுமல்ல, பாரதிய வித்யா பவன்ல நேஷனல் லெவல்ல உறுப்பினர். பல ஆங்கில நூல்களை பார்க்கின்ற வாய்ப்புகளை பெற்றவர். அங்கு ஆங்கில நூல்களிலே மொழிபெயர்ப்பை பண்ண வேண்டும் என்று பலர் விரும்பியிருக்கிறார்கள். இந்த பிரம்ம ஞான சபை என்று ஒன்று இருக்கிறது, பிரியசெட்டிகள் சொசைட்டி. அடையாறுல ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. அந்த லைப்ரரியில 1923 ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கான், ஸ்ரீ வைஷ்ணவ உபநிஷத் அப்படின்னு பேரது. அதற்கு உரையாசிரியர் வடமொழியில பண்டிட் மகாதேவ சாஸ்திரி, அவர் அடையாள லைப்ரரியுடைய டைரக்டரா இருந்தவர். 1923 அவர் எழுதிய அந்த கமெண்ட்ரி எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கிடைச்சு அவர் சீடி எடுத்து அந்த சீடிய ஜெராக்ஸ் எடுத்து அது எனக்கு 2 வால்யூம் அனுப்பியிருக்கார். இந்த 2 வால்யூமும் நீவர் தான் அர்த்தம் எழுதி கொடுக்க வேண்டும், எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, எங்கிட்டயே இதை வந்ததுன்ட்டு அந்த அன்பர் சொன்னார், யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன் டு டிரான்ஸ்லேட் இட் டு த டேட்டம், இதுதான் பண்ண முடியும்னா. அந்த புஸ்தகத்தை வாங்கி பார்த்த விற்பாடு நாம் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதுல ஸ்ரீ நிசம்ம தாபனிய உபநிஷத் அப்படின்னு இருக்கு. இந்த நிசம்ம தாபனிய உபநிஷத் என்பது மந்திரராஜ ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே அதனுடைய மொழிபெயர்ப்பு மாதிரி இருக்கிறது. வெரி வெரி வெர்பாட்டம் அது. தமிழில் சொல்ல வேண்டும், தமிழில் எழுத வேண்டும் என்று பலர் விரும்பி இருக்கிறார்கள். காலக்ஷேபமாக பண்ண வேண்டும் என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். நிசம்மன் அனுகிரகம் இருந்தால் தான் கிட்ட போக முடியும், தொடவே முடியாது. அடுத்து கிருஷ்ண தாபனிய உபநிஷத்து இருக்கு, அதான் இந்த கோபால ஸ்தோத்திரம் எல்லாம் வருது. அதுக்கு அடுத்து ஒண்ணு நாராயண உபநிஷத் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து கருடோபநிஷத். இந்த கருடோபநிஷத் என்பதுதான் பின்னாலே சுவாமி தேசிகன் கருடதண்டகம் பண்ணுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. கருட மந்திரத்தை எப்படி உபதேசம் பெற வேண்டும், மந்திரத்தை எப்படி நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும், இந்த கருட மந்திரத்தினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஆய்வு. எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருக்குமே ஆனால் நாளை காலை சொற்பொழிவிலே கருட உபநிஷத்தினுடைய சாரமான சில பல செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த தைரியம் யாருக்கும் கிடையாது, துணிஞ்சி இறங்குறேன். கருடோபநிஷத் என்ற மந்திரம் இருக்கிறது, அதை நாம் முறையாக தெரிந்து கொண்டு விடுமே ஆனால் எதிரிகளிலிருந்து பயம் இல்லாமல் இருக்கலாம், விஷ ஜந்துக்களிலிருந்து பயம் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் அவற்றிலிருந்து நாம் விடுபடலாம். ஆகவே நம் உபன்யாசத்தை கேட்பவர்கள் எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த கருட மந்திரத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளை காலை உபன்யாசமானது கருடோபநிஷத்தை அடிப்படையாக கொண்டு சுவாமி தேசிகன் கருட மந்திரத்தை பெற்றார் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம்.